சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து நவகிரகங்களில் செவ்வாய். இந்த செவ்வாய் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நவகிரகங்களில் செவ்வாய் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து மங்களகாரகன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் வந்து கணவருடைய பலம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மாங்கல்யக்காரகன் ஒரு பெண்ணுக்கு வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானத்துக்கு இந்த செவ்வாய் தான் அதிபதி. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு தைரியம் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா தைரியம் இல்லாமல் இருப்பாங்க. செவ்வாய் நல்லா இருந்ததுனா தான் உங்களுக்கு தைரியம், வேகம், வீரம், ரொம்ப ஸ்பீடு. அதாவது செவ்வாய் தான் வேகத்துக்கு முக்கியமான ஒரு பிளானட்டு. செவ்வாய் தான் ஒரு வேகமான கிரகம். ஸோ இந்த வேகமான கிரகம் அப்படின்னும் போது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தான் வந்து மாங்கல்யக்காரகன் சொல்கிறோம். அதாவது பெண்களுக்கு வந்து பெண் ஜாதகத்தில் செவ்வாயோட பலத்தை வச்சு தான் அவங்களுடைய கணவருடைய கேரக்டரை நம்ம வந்து சொல்ல முடியும். பொதுவாக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி தான் நம்மளுடைய வரக்கூடிய கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் கூட பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி கெட்டு போயிருந்தால் கூட செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்தளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பலகீனமாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனமாக்கினா தான் இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி இடுப்பு வலி, எலும்பு பலகீனமாக இருது. இதெல்லாம் வந்து செவ்வாயினால் தான் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்களில் ஆட்சி உச்சமாக இருக்கிறது மிக சிறப்பு. 1, 5, 9 இருந்தாலும் சிறப்பு. இருந்தாலும் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்களில் வந்து செவ்வாய் வந்து 1, 4, 7, 10 இருந்தால் அதை விட அதிசிறப்பு. இதில் ஆட்சி உச்சமாக இருக்கிறது மிகவுமே சிறப்பு. இதில் வந்து இந்த 1, 4, 7, 10 பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்பவே பலம். ஏன்னா 10 தான் சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுமே திக்பலம் ஜாஸ்தி. இதில் வந்து பத்தாம் இடத்துல சூரியனுக்கு திக்பலம், செவ்வாய்க்கு திக்பலம். இப்போ இந்த செவ்வாய் சூரியன் வந்து 10 ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாடு ஆளக்கூடிய யோகங்கள். இந்த போலீஸு, இராணுவம் துறையில் வந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அதாவது ஆர்மியில் வந்து பிரிகேடியரு, கர்னல் இந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜி, டிஐஜி, ஐபிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் இருக்கணும் அப்படின்னா பிறந்த கால ஜாதகங்களில் செவ்வாய் திக்பலமாக இருக்கிறது மிகவுமே சிறப்பு. இந்த செவ்வாய் தான் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் வீடு நல்லா அமையும். ஒரு பெரிய மிகப்பெரிய வீடு அமையறதுக்கும் அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் சேர்க்கறதுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வீடு அமையணும்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க, இன்ஜினியர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினரி சம்பந்தமான தொடர்புகள் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செவ்வாய் தான் ரொம்ப பலமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் பிறந்த கால ஜாதகத்தில் இந்த மாதிரி துறைகளில் மிகப்பெரிய சிறந்து விளங்க முடியும். அது மாதிரி பேர் இப்போ கூட நமக்கு கிடைக்கும் இந்த துறைகளில். அதே மாதிரி செவ்வாய் தான் சொத்து சேர்க்கறதுக்கு முக்கியமான ஒரு பிளானட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா இருக்கணும், நிறைய இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் குருவோட பார்வையில் இருந்தாலும் குருவோட சேர்ந்தாலும் இவங்க தான் மிகப்பெரிய சொத்துக்களை சேர்க்குறாங்க. மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்கள் வாங்கணும், விற்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் குரு நல்லா இருந்தால் தான் இடத்த வாங்கி விற்க முடியும். அதே மாதிரி இடத்து மூலிமா லாபம் காட்டுறது எல்லாமே இந்த செவ்வாய் தான். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் 1, 4, 7, 10 இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருந்தாலுமே கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது அதை விட சிறப்பு. பொதுவாக கண்ணி செவ்வாய் கடலும் வெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிற ஜாதகங்கள் தான் முக்காசு பேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இடம் வாங்கி விற்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறது இவங்க எல்லாமே இந்த கண்ணியில் செவ்வாய் இருக்கிறவங்க தான். அதேமாதிரி ஒரு பிறந்த கால ஜாதகங்களில் மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ இல்லை கும்பத்திலேயோ மீனத்திலேயோ செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் நிலம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கிறது, அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் வாங்கி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிறந்த கால ஜாதகங்களில் செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு. அது லக்னத்துக்கு கேந்திரத்தில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, அதே மாதிரி திரிகோணத்திலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த கண்ணியில் செவ்வாய் இருக்கிறதும் கண்ணியை செவ்வாய் பார்க்கறதும் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது கண்ணி செவ்வாய் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணி செவ்வாய் கடலும் வெற்றும் அப்படின்னா கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடலே வந்து ஃப்ளாட்டாக போட்டு விற்றுருவாங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு யுக்தியை கையாளுவாங்க அப்படின்றதுக்கு தான் அந்த கன்னி செவ்வாய் கடலும் வெட்டும்னு சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா தான் மிகப்பெரிய வாகனங்கள், அதாவது கனரக வாகனங்கள், இப்ப நாலு லாரி வச்சிருக்காங்க, ஒரு நாலு பெரிய கார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு செவ்வாய் நல்லா இருந்தா ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி வாகன யோகமே அமையும். அது மாதிரி மிஷினரி சம்பந்தமா ஒருத்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகங்கள்ல செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி மிஷினரி யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி விவசாயத்துல நீங்க வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தா தோட்டத்துல என்ன போட்டாலுமே அது நல்லா விளையும். செவ்வாய் நல்லா இல்லையா அந்த தோட்டத்துல நம்ம வந்து அந்த மண்ணில் என்ன போட்டாலுமே நல்லா வராது, நல்லா விளையாது. செவ்வாய் பிறந்த கால ஜாதகத்துல நல்லா இருந்தா தான் தோட்டம் அமைக்கிறதுக்கும், அதே மாதிரி தோட்டத்துல நம்ம ஏதாவது ஒரு செடியோ என்ன போட்டாலுமே பூமியில நல்லா விளையறதுக்கு பிறந்த கால ஜாதகங்களை செவ்வாய் பலமா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரி யோகம் அமையும். பொதுவா சூரியன் நம்ம வந்து மருத்துவத்துறைக்கு சொல்லியிருக்கோம், சூரியன் வந்து MBBS டாக்டர் அப்படின்னா செவ்வாயை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த கால ஜாதகங்களை செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க சர்ஜனா இருக்க முடியும். அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்றோம் இல்லையா, அது ஹார்ட் சர்ஜனு இல்ல வந்து ஒரு பல் மருத்துவர் இல்ல நம்ம உடம்புல எந்த இடத்துல வந்து நமக்கு ஆப்ரேஷன் பண்றதா இருந்தாலும் பிறந்த கால ஜாதகங்களை செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அது மாதிரி பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செவ்வாய் தான், உடம்புல வந்து செவ்வாய் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு வந்து பல் உறுதியா இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுதியான விஷயங்களுக்குமே செவ்வாய் தான். எலும்புக்கு சூரியன் எப்படி பலமோ அதே மாதிரி எலும்புகளுக்கு செவ்வாய் ஒரு முக்கியமான ஒரு பலம் வாய்ந்த கிரகமா இருக்கு. செவ்வாய் நல்லா இருந்தாதான் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். மூட்டுல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜவ்வுக்கு செவ்வாய் தான் முக்கியமான ஒரு பிளானட்டா இருக்குது. இந்த செவ்வாய் ஆதிக்கத்தை பிறந்தவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீருஷம், சித்திரை, அவிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திரங்களை பிறந்தவங்களும், செவ்வாய் லக்னத்துல இருக்கிறவங்களும், செவ்வாய் லக்னத்தை பாக்குறவங்களும், 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள்ல செவ்வாய் பலமா இருக்கிறவங்களும் செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. இந்த செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே எடுத்தவன எடுத்தவங்க ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க, முன்பின் யோசனையே இருக்காது அவங்களுக்கு. வேகம் இருக்குமே தவிர அந்த அளவுக்கு விவேகம் இருக்காது. இந்த விவேகம் இல்லாம இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்பட்டு ஒருத்தர் அடிச்சிடுறது, இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு பண்றது, தேவையில்லாம ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போறது, வலுக்கட்டாயமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈடுபடக்கூடிய ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கெட்டு போயிருக்கும். பொதுவாக செவ்வாய் உச்சமாக இருக்கிற ஜாதகங்களோட செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் நீச்சம் பெற்ற ஜாதகங்கள் தான் எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. ஒரு 10 பேருக்கு நடுவில் போய் நின்று பேசணும்னு சொன்னாலும், 100 பேருக்கு நடுவில் நின்று போய் பேசணும்னு சொன்னாலும் இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்களோட ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அவங்களாம் தைரியமான எந்த விஷயத்தையும் செய்வாங்க. அதாவது சமூகத்துக்கு விரோதமான சில செயல்களை செய்யறதுக்குமே இந்த செவ்வாய் தான் முக்கியமான காரணம். இந்த செவ்வாயோட பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, புதன், ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் சேரும் போது தான் ஒரு மூர்க்கதனமான கிரகமா மாறுது. குறிப்பா இந்த செவ்வாய் கூட ராகு கேதுக்கள் சேர்ந்தவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள்லாம் இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்திருக்கும். ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு செவ்வாய் கேது பொதுவாக சேரக்கூடாது. செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்தா அவங்களுக்கு மன வாழ்க்கை அந்த அளவுக்கு பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னமோ இல்ல செவ்வாய் ராகுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் இவங்க தான். செவ்வாய் வந்து ஒரு ஹார்மோன் பிளானட், ரொம்ப உணர்ச்சி மிக்க ஒரு கிரகம் செவ்வாய். விருச்சிக ராசி விருச்சிக லக்னங்களை பிறந்தவங்களும் செவ்வாய் நீச்சமா இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப உணர்வுகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இவங்க தான் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து சென்டிமெண்ட்டுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். அடுத்து இந்த செவ்வாய் திசை யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னங்களை பிறந்தவங்களுக்கும், கடகராசி கடக லக்னங்களை பிறந்தவங்களுக்கும், சிம்ம ராசி சிம்ம லக்னங்களை பிறந்தவங்களுக்கும், தனுசு ராசி தனுசு லக்னங்களை பிறந்தவங்களுக்கும், மீனராசி மீன லக்னம் பிறந்தவங்களுக்கும் இந்த செவ்வாய் தசை மிகப்பெரிய ஒரு யோகமா இருக்கும். இந்த மேஷம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசி லக்னங்களை பிறந்தவங்களே ரொம்ப அதிகமா செவ்வாய் யாருக்கு யோகம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கடகராசி கடக லக்னங்களை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யும். குறிப்பா இந்த கடகராசி கடக லக்னங்களை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்று லக்ன கேந்திரங்கள்லயோ இல்ல திரிகோணங்கள்லயோ ஆட்சி உச்சமா இருந்தா மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யாம அந்த செவ்வாய் திசை போகவே போகாது. மிகப்பெரிய சொத்து வாங்கி குவிக்கிறதுக்கும், மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கும், நிறைய நகைகள் பணம் சேர்றதுக்கு, பேங்க் பேலன்ஸுக்கு ரொம்ப செவ்வாய் முக்கியமான ஒரு பிளானட். பொதுவா செவ்வாய்னா பாதுகாப்பு. பொதுவாக அந்த பாதுகாப்பு துறைகள் இருக்கிறவங்க, இந்த போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி ஜிம் வச்சு நடத்துறாங்க இல்லையா, உடற்பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறவங்க, மெடிசின் சம்பந்தமான விஷயங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசி கடக லக்னங்களை பிறந்து இந்த மாதிரி வேலைகள் தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த செவ்வாய் கண்டிப்பா செய்யும். இந்த செவ்வாயோட தசை வந்து 7 வருஷம். இந்த செவ்வாய் தசை நடக்கும் போது தான் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது, அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான டெண்டர் எடுக்கிறது, அரசாங்க சம்பந்தமான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னா இந்த செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த சாதகமான அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகம்னு எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தை செய்யறது இந்த செவ்வாய் தான். பொதுவாக ஜாதகத்துல செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். இந்த பிறந்த கால ஜாதகங்கள்ல செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12
இது லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ இல்ல சுக்கிரனுக்கோ இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா செவ்வாய் தோஷம் யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யும், யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மேஷ ராசி மேஷ லக்னங்கள் இருக்கிறவங்களுக்கும், கடகராசி கடக லக்னங்கள் இருந்தவங்களுக்கும் பிறக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னங்களை பிறக்கிறவங்களுக்கும், தனுசு ராசி தனுசு லக்னங்களை பிறக்கிறவங்களுக்கும், மீன ராசி மீன லக்னங்களை பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் மிகப்பெரிய ஒரு தோஷத்தை செய்யாது. இந்த செவ்வாய் தோஷம் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னிராசி கன்னி லக்னம், கும்பராசி கும்ப லக்னம், இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அதிகமா வேலை செய்யும். குறிப்பா இதுல கன்னிராசி கன்னி லக்னம் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் ரொம்ப அதிகமா வேலை செய்யும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்னிராசி கன்னி லக்னங்களுக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு அதிபதியா வருவார். புதனுக்கு செவ்வாய் பகைன்றதுனால பொதுவா மிதுனம் கன்னி ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அதிகமா பாதிக்கும். குறிப்பா இந்த செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கக்கூடிய செவ்வாய் என்றைக்குமே தோஷத்தை பண்ணாது, அது எந்த லக்னமா இருந்தாலுமே. இந்த பகை கர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய, செவ்வாயோட பகை கர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய புதன் சனி ராகு கேது இவங்களோட செவ்வாய் இருந்தா மட்டுமே தான் அது செவ்வாய் தோஷமா கருதப்படும். மற்றபடி பொதுவா தனிச்சு இருக்கக்கூடிய செவ்வாய் எந்தவித தோஷத்தையும் செய்யாது. இதை நீங்க கண்டிப்பா உங்க பிறந்த கால ஜாதகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அடுத்து மருத்துவ ஜோதிடத்துல செவ்வாய் என்ன பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இல்லையானா பல்லுல பிரச்சனை வரும், பற்கள் வந்து உடையறது, அதே மாதிரி உங்களுடைய மண்ணீரல் பாதிப்பு வருது. இந்த மண்ணீரலுக்கு செவ்வாய் முக்கியமான ஒரு பிளானட். அதே மாதிரி உங்க பிறந்த கால ஜாதகங்கள்ல செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா ரத்தம் கெட்டு போகும், அதாவது ரத்தத்துல ஒரு கிருமி வருது, ரத்தத்துல ஒரு நோய் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செவ்வாய் தான் முக்கியமான ஒரு காரணம். அதே மாதிரி செவ்வாய் வந்து மருத்துவத்துறைக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய உடம்புல வந்து உறுதிக்கும் செவ்வாய் தான் முக்கியம். உங்க உடம்புல வெட்டுக்காயங்களை ஏற்படுறதுக்கும், உடம்புல ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த ரத்தத்துடைய அளவு குறையறதுக்கும் இந்த செவ்வாய் தான் முக்கியமான ஒரு காரண கிரகமா இருக்கு. மாதிரி அம்மை சம்பந்தப்பட்ட நோய்கள், சூரியனுடைய செவ்வாய் வந்து ரொம்ப பலமா அதிகமா நெருக்கத்தோட இருந்தது அப்படின்னா இந்த அம்மை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. பிறந்த கால ஜாதகங்கள்ல செவ்வாயோட பலம் இல்லாதவங்களும், செவ்வாய் நீச்சமா இருக்கிறவங்களும், செவ்வாய் பலம் வேணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவளக்கல்லை யூஸ் பண்ணலாம். அதாவது கோரல் சொல்லக்கூடிய அந்த பவளக்கல்லை வந்து செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நீங்க மோத விரல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம். செவ்வாயோட அனுகிரகமும் செவ்வாயோட பலமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.